இதுவரைக்கும் ஃபன் நட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. கர்நாடக முதல்வரை கமல் சந்திச்சிருக்காரு. இதை உங்களுடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? தவறு எதுவுமே இல்லை. அருமைக்குரிய அன்பு சகோதரர் கமலஹாசன் அவர்கள், எனது அருமைக்குரிய நண்பர் குமாரசாமி அவர்கள் எனக்கும் நண்பர். அவரை அங்கே போய் பார்த்ததும் குமாரசாமி டிவியில் சொல்லியிருக்கார், போத் த ஃபார்மர்ஸ் போத் த சைடு, இரண்டு மாநில விவசாயிகளுக்கு எந்தவித குந்தகமும் இல்லாமல் நல்ல முறையில் முடிவுகள் எடுக்கப்படும் என்று குமாரசாமி சொல்லியிருப்பது மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் உச்சநீதிமன்ற ஆணையை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையும். அதற்காக கமலஹாசன் போனது ஒன்றும் தப்பாக தெரியல. திரு ரஜினிகாந்தின் குரலாக, அதாவது அதிமுகவின் குரலாக தான் ரஜினிகாந்தின் குரல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ந்து குற்றம் சாட்டுறாங்க. மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் ரஜினிகாந்த் முன்வைக்கிறாரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி சார், ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது அதிமுகவின் குரலாகவும் பாஜகவின் குரலாகவும் தான் ரஜினிகாந்த் பேசிட்டு இருக்காரு, மக்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த பிரசிடண்ட் அவர் பிஹேவ் பண்ண ஸ்டைலு ஹெய் அப்படின்னு கத்துறதெல்லாம் இத்தனை காலமாக இந்த ரஜினிகாந்த் அது மாதிரி நடந்ததே இல்லை. ஏன் அன்னைக்கு நடந்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இருக்குது, என்னுடைய பர்சனல் விஷயமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். பிட்வீன் த ரேஸ் பிட்வீன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன், அதை ரெண்டு பேரும் வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவர் முந்தி போகலாமா அவர் முந்தி போகலாமான்னு அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் ஒன்றோட ஒன்று போட்டி. அதுக்கு பிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க அங்கே, சார் யார் ரவுடி எலிமெண்ட்ஸ்? அருமைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் விளக்க வேண்டும், இதை உங்கள் ரசிகரே ஒத்துக்க மாட்டாங்க. காலா படத்தில் வர ப்ராஃபிட்டை பூரா நீங்கள் கொடுத்துட்றீங்களா? 11 பேர் செத்து போயிட்டாங்கல்ல தூத்துக்குடியில், சுட்டு கொல்லப்பட்டு 13 பேர். அந்த பொண்ணு சேர்த்து நேர்த்தி அவங்கள இது பண்ணாங்க, 13 பேர், 13 மெம்பர்ஸ். காலா படத்து உங்கள் சொந்த ப்ரொடக்ஷன் எடுத்த சினிமா, அந்த சினிமாவுடைய முழு வருமானத்தை இன்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சம்பாதித்த பணத்தை எல்லாம் நாட்டு மக்களுக்கு தூக்கி எறிந்தது போல ரஜினிகாந்த் கொடுக்க தயாரா? ஒரு காலா படத்தை மேல தூக்கிட்டு போய் நிறுத்துறதுக்கு நீங்க அங்க போய் இறங்கிட்டு இதெல்லாம் பேசி தேவையில்லாம பேசி. ரவுடி எலிமெண்ட்ஸ் யாரு சார்? ரவுடி எலிமெண்ட்ஸ் இந்த 13 பேர்ல ரஜினிகாந்த் பார்த்து கேட்கிற யாராவது ரவுடி லிஸ்ட் இருக்காங்களா? சமூக விரோதிகளா? யாராவது தவறா நடந்தவர்கள் இருக்காங்களா? கேடி ரவுடி ஏதாவது இருந்தா சொல்லுங்க. 13 பேர்ல அப்பாவி செத்து போயிருக்கான் சார், பணம் வேணான்ட்டாங்க. எங்க பொதுச்செயலாளர் கொண்டு போய் துணை பொதுச்செயலாளர் கொடுக்கும்போது 2 பேர் பணம் வேணான்ட்டாங்க. இது அப்பாவிங்க, சம்பந்தமே இல்லை, நாங்க நல்லா இருக்கோம், அங்க போனோம், அந்த வேடிக்கை பார்த்துருந்த பையன் செத்து போயிட்டாங்கன்னு அவங்க அப்பா சொல்றாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாரை என்ன பேசுவது என்று தெரியாமல் என்ன போலீஸுக்கு நீ சப்போர்ட் பண்ற? நீ என்ன தெரியும் உனக்கு காவல்துறை பத்தி? எத்தனை 700,000 பேர் நினைக்கிற மொத்தம் நான் வீரப்பன் அசாசினேஷன் மிஷின் கம்ப்ளீட்டட் முடிஞ்ச பின்னாடி அம்மா சொன்னதை செஞ்சாங்க, சைட்டு கொடுத்தாங்க, படமுடிப்பு கொடுத்தாங்க, ப்ரொமோஷன் கொடுத்தாங்க, போலீஸ்காரர்களுக்கு என்ன வேண்டுமோ காவல்துறை கொடுத்தார்கள். ஒரு 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 பெண்மணி 16 வயதிலே ஒரு பருவ நங்கை தன்னன் தனியாக எப்பொழுது ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்திற்கு செல்கிறார்களோ அன்றைய தினம்தான் இந்த நாட்டினுடைய பரிபூர்ண சுதந்திரம் என்று மகாத்மா காந்திஜி சொன்னார். ஆனா அந்த பெண்கள்கிட்ட துப்பாக்கி கொடுத்து அடகு பார்த்தது புரட்சி தலைவர். அம்மா நீ பேசுறியா போலீஸை பத்தி? என்ன நீ போலீஸுக்கு சப்போர்ட்? இப்போ நாய் சுடுற மாதிரி சுட்டுருக்கா போலீஸ்? தமிழ்நாடு போலீஸா காட்டு தர்பார் நடந்துட்டு இருக்கு, மேலே ஏறி சொல்றான், கீழே நின்று சொல்றான். இந்த போலீஸ் மேல பண்ணதால தகராறு அப்படின்னு சொல்லி நீ சொன்னீனா? காலா படத்துக்கு இப்படியெல்லாம் விளம்பரம் தேவையில்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கு. உங்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்க ரசிகர்களிடத்திலே அதை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பதுதான் எனது அன்பான வேண்டுகோள். அப்புறம் இல்லாட்டினா அந்த இது மாதிரி ஆயிடும், இது மாதிரி இந்த ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஆயிடும். ஆகவே நீங்கள் அதிலிருந்து இதிலிருந்துலாம் நீங்கள் உங்கள் பேரை கெடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான் எனது அன்பான வேண்டுகோள் ரஜினிகாந்த். தமிழ்நாட்டிற்கு அரசியல்வாதிகள்லாம் மறந்துட்டாங்க, இதே ரஜினிகாந்த் தான் அம்மா முதலில் முதலமைச்சராக இருந்த பொழுது வெடிகுண்டு கலாச்சாரம்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா உங்களுக்குலாம்? வெடிகுண்டு கலாச்சாரம்னு சொல்லி பெரிய இஷ்யூ, பெரிய பிரச்சனையாக மாறி திரு ஆர் எஃப் வீரப்பன் அவர்களை அமைச்சர்களிருந்து அம்மா நீக்கி இதெல்லாம் பெரிய சரித்திரமாக இருந்துச்சு. இன்னைக்கு சொல்கிறாரு
அம்மா மாதிரி போல்டா ஸ்டெப் எடுக்கணும், சட்டம் ஒழுங்கு மெயின்டைன் பண்ணணும். அன்னைக்கு வெடிகுண்டு கலாச்சாரம் உனக்கு, இன்னைக்கு அம்மா சட்டம் ஒழுங்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி. ஆகவே நினைவு தவறி தடுமாறி பேசிக்கொண்டு, இதை விட பெரிய உதாரணம் உங்களுக்கு தேவையே இல்லை. அன்றைய தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆகவே முழுக்க முழுக்க இந்த சினிமா வெளியில் வர வேண்டும். எனக்கு அவர் சினிமா வெளியில் விடுறதை பற்றியெல்லாம் எனக்கு அப்செக்ஷன் இல்லைங்க. அது இங்கே விடட்டும், கர்நாடகாவில் ஓட்டும், எங்கே வேணால் என்ன பண்ணிட்டோம், கொஞ்ச நாள் தகராறு பண்ணுவோங்க, அப்புறம் காம்ப்ரமைஸ் செய்யி ஒரு மன்னிப்பு கேட்டவுடனே சரியாக போயிடும். இதை நம்ம காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் தயவுசெய்து இறந்தவர்களை தவறாக பேசுவதும் இந்த இந்த மற்றகமான காவல்துறையை பாராட்டி பேசுவதும் வேண்டாம். தயவுசெய்து இதை விட்டுருங்க. இப்போ பொன்மாணிக்கவேல் சிலையெல்லாம் பிடிச்சிட்டு வர்றாருனா அது பாராட்டுக்குரிய விஷயம். அதில் வந்து வி ஆர் நாட் வி ஹவ் நோ எனி அதர் ஒப்பீனியன், வெல் அப்ரிஷியேட்டட். அவர் இங்கேயும் போய் சிலையெல்லாம் போன சிலையெல்லாம் பிடிச்சு கொண்டு வராரு அப்படின்னு பொழுது சிறந்த போலீஸ் ஆஃபீஸர், சின்சியர் ஆஃபீஸர். பட் மீதி பேர் பண்ணுற அட்டுழியம் தமிழ்நாட்டில் முடியும் சார். தொடர்ந்து கேஸு தொட அவர் பாருங்கள், வேல்முருகன் சாரை நீங்கள் துணை பொதுச்செயலாளர் பார்த்துட்டு வந்திருக்காரு, அவர் மேலே சிட்டிசன் கேஸு, தேச துரோக வழக்கு, இங்கே அமர்ந்திருக்கின்ற என் மீது வழக்கு, எனது தலைவர் டிடிவி தினகரன் மீது சிட்டிசன் வழக்கு, இப்படி கேஸை போட்டுக்கிட்டே இருக்காங்க சார், தொடர்ந்து போடுறாங்க. ஆகவே இந்த கோயம்புத்தூரில் 56 பேர் பெண்கள் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு, திருநாட்டு சவனை உள்ளே 11 கழித்து உள்ளே இருக்கவங்க மேலே திருநாட்டு சவன் போடுறாங்க. ஆகவே எவ்வளவு சர்வாதிகாரம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறார்கள். இதுவரை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி, எத்தனையோ ஊடகங்கள் இன்றைய தினம் மோடிக்கு ஜாலரா அடிச்சுட்டு இருக்கு, எனக்கு தெரியும் பல சில ஊடகங்கள் மோடியினுடைய ஜாலராக மாறி இருக்கிறது. நாட்டில் பல ஊடகங்கள் தயாராக இல்லை எனக்கு தெரியும். ஆனால் மோடி இதுவரைக்கும் செத்து போனதாக இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி, இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு ஒரு வருத்தம் சொல்லியே சார், ஒரு ஒரு அதை பற்றி பேசவே இல்லையே சார், சொல்லுங்க பார்ப்போம். அத்வானியும் அம்பானியும் ஏதாவது ஐட்டு இருந்தால், இது மாதிரி யாராவது அவங்கள சுட்டிருந்தா சும்மா இருப்பார், அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுருந்தா அவர் சும்மா பார்த்துட்டு இருப்பாரா? மிகவும் வேதனைப்படுகிறோம், வெட்கப்படுகிறோம். அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.